நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா லாங்குவேஜஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை எடுக்கிறத இப்போ ட்ரெண்டாக வச்சுட்ருக்காங்க. அண்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துக்காட்டுக்கு எந்திரன் படம் இருக்குது. அப்படியே வந்து தெலுங்கு சினிமாவுக்கு போனீங்கன்னா பாகுபலி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்து கன்னடம் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் இருக்குது. இப்போ இவங்களோட வரிசையில் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியும் சேர இருக்காங்க. அப்படி எந்த படத்து மூலமாக இவங்க பிரம்மாண்ட ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரம்மாண்ட திரைப்படத்தை இயக்குற வரிசையில் இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்திருக்காங்க. என்ன படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரக்கையார் அரபிக் கடலின்டே சிம்ஹா அப்படின்ற படத்தில் தான் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொடுக்க இருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டாரான மோகன்லாலும் அண்ட் இந்த படத்தில் இயக்குனராக சேர்ந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய திரையுலகத்திலேயே முக்கியமான ஒரு இயக்குனரான பிரியதர்ஷனும் தாங்க. இவங்க எப்போவுமே சேர்ந்தாலே அது மெகா ஹிட்டாக தான் ஆகும். அப்போ இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாக இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த திரைப்படத்தில் இவங்களோட இணைஞ்சு மஞ்சு வாரியர், கீர்த்தி சுரேஷ், அசோக் அர்ஜுன் அதுக்கப்புறமா நெடுமுடி வேணும் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் ரொம்பவே வித்தியாசமா இருக்குல்ல. அப்படி என்னதான் இந்த டைட்டிலோட மீனிங், அதுக்கப்புறம் இந்த படம் எதை பத்தி அப்படின்றது தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். யார் இந்த மரக்காயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் உள்ள இஸ்லாமிய பிரிவுகள்ல ஒருத்தவங்க தான் இவங்க. இவங்களை பத்தி என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் போர்ச்சுகல்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ
படையை உருவாக்கியிருக்காரு. இவரோட ரோலை தான் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இது வரைக்குமே மலையாள சினிமாவில் 100 கோடி பட்ஜெட்டில் எந்த படமும் எடுத்ததே கிடையாதுங்க. அது உங்களுக்கே தெரியும், மலையாளம் சினிமா பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அழகான படத்தை காமிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து நிறைய பட்ஜெட்டில் வந்து படத்தை எடுத்து பிரம்மாண்டமான ஹிட்டு கொடுத்துட்டு வரனால இவங்களும் இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கலான மூவியை 100 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்களும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் வேற லெவலில் வந்திருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. நிறைய போஸ்டர்ஸும் வந்து வெளியாயிருக்கு, நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னலை இயக்குனர் வந்து நம்மளுக்கு காமிக்க இருக்காரு. அண்ட் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்படி ஒரு கதையை வந்து இது வரைக்கும் நம்ம கேட்டதே இல்லை. ஏன்னா நம்ம பொதுவாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்னு சொன்னால் வேற மாதிரி தான் யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் இவ்வளோ பெரிய ஹிஸ்டரி இருக்குது அப்படின்றத வந்து மலையாள சினிமா வந்து எடுத்து காட்டுறது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு திரையரங்குகளில் வெளியாகுது. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நாட்களில் ஓடிடிலையும் வந்துடும். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் இன்னும் ரிலீஸே ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே பல தேசிய விருதுகளும் வாங்கியிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து பல மொழிகள்லையும் வெளியாகிருக்கு. அண்ட் தமிழ் மொழியில் இதுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல அஜித்குமார், ஐயோ நம்ம அப்படி சொல்லக்கூடாது, ஏகே, அதாவது நம்ம அஜித்குமார் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிருக்காரு. ஸோ அதனால அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் மேலே ஒரு அதிக இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்காக எல்லாருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நானும் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினிலைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னும் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.